அடுத்து வந்து மனிதர்களை ஆசை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றி பேரை மாற்றி வருவதுதான் நீதிமார்க்கான்னு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துகிறமே இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம், மத மாத்திரக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் இருந்துருப்போங்க, நீங்கள் எங்களை புரிஞ்சிக்க நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மிஞ்சி ஒருத்தர் விரும்பி இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் வெரைட்டி விட முடியும், நாங்கள் ஏதாவது பணம் கொடுக்குறோமா, முஸ்லீம்களில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குதா, முஸ்லீம்களில் வந்து மதம் மாற்றுவதற்குன்னு ஒரு அமைப்போ, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களுக்கு இலவசமாக கல்வி கூடத்தில் சேர்ப்போம், இலவசமாக வைத்தியம் தெய்வோம், உங்களுக்கு வீடு கட்டி தருவோம், இப்படி சொல்கிற ஒரு அமைப்பை காட்டுங்க. இவ்வளோ பணக்காரங்க காயல்படுத்திருக்கிறாங்க பக்கத்தில், அவங்களா செஞ்சுருக்காங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் வந்தார்னு சொன்னால் அவர் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு அங்கீகரிச்சிக்கிறவங்களே தவிர, நாங்கள் பணம் புக்கு கொடுப்போம், இஸ்லாத்தை படிச்சுக்கிற கட்டம் புக்கு வச்சுக்கிறோங்க, சீடி வச்சுக்கிறேன்னு கொடுப்போமே தவிர, வேறு அவங்களுக்கு பணம் கொடுத்து எங்கே மதம் மாற்றம் செய்கிறாங்க? அவன் இந்துவாக இருக்கிறார், பிடிக்கல இஸ்லாத்துக்கு வர்றாரு, அட இஸ்லாமே பிடிக்காமல் ஒன்றை வந்து சேர்ந்தா நாங்கள் சண்டைக்கு வர போகிறோமா? அப்படி யாரும் வரல. இஸ்லாத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து எனக்கு இஸ்லாம் பிடிக்கல, நான் இந்து மதத்துக்கு போகிறேன்னு போயிட்டு போ, இது என்னத்துக்கு உனக்கு பிடிச்சா இரு, இப்படி பிடிக்காதுன்னு வச்சு நம்ம என்னங்க செய்கிறது? நம்ம மதம் ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அவன் நம்மள்ட்ட இருக்கணும், அப்படி தான் நினைக்கணும். நம்ம இருக்கிற ஒரு மதம் இருக்குது, இந்த மதம் உனக்கு பிடிக்கலன்னு போகிறான்னு அவன்ட்டே அதையே நம்ம பகமைக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், முஸ்லீமில் பிறந்த ஒருத்தன் எனக்கு இஸ்லாமே பிடிக்கலன்னு இந்துவாக சேர்ந்து விட்டால் நாங்கள் எந்த முஸ்லீம் கொந்தளிக்க மாட்டோம், அதுக்கு சண்டை போட மாட்டோம். ஏ பிடிக்காதவன் நீ போன நல்லது, இருந்துக்கிட்டு ரெண்டே வேலை பார்க்காம இஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. மதம் மாற்றுங்கிறது அவனாக மாறுறானா? சரி, மதம் மாற்றுக்கு எங்கள்கிட்ட பவர் இருக்கா, முஸ்லீம்கிட்ட அரசாங்கம் இருக்கா, போலீஸ் இருக்குதா, இராணுவம் வச்சுக்கிறோமா, கரெக்டு எப்படி முஸ்லீமை வந்து அவனை நாங்கள் இஸ்லாத்தில் சேர்க்க முடியும்? இங்கே வந்தால் வேலை கிடைக்காது, கல்வி கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றான், கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றான், ஏதோ ஒரு சகோதரத்துவமாக இருக்கிறாங்க அதுக்கு வர்றானே தவிர, நாங்கள் என்னத்தை ஆசை காட்டி இஸ்லாத்துக்கு வர வைக்கிறோம்? அப்படியான எந்த ஒரு நிறுவனமும் இஸ்லாத்துக்கு கிடையாது. எந்த ஒரு ஊர்லேயே இருக்கா நீ காட்டுங்க, மதம் மாற்றம் பண்ணுவதற்குன்னு முஸ்லீம்கள் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, மிஷினரி ஒர்க்கு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவோம், அது சொல்லுவோம், இஸ்லாம் நல்ல மார்க்கம், நீங்கள் எல்லோரும் சொல்லலாம், இந்த கிழமை சொல்லிட்டு போங்க, பிடிச்சிருந்தால் ஒருத்தர் வருவார், வந்தார்னு விரட்ட மாட்டோம், வந்தார்னு சொன்னால் விரட்டி விடக்கூடாது, இதை சேர்த்துக்கிறேங்க. அதான் நடக்குதே தவிர, நாங்கள் யாரை போய் கட்டாய மதமாற்றம் பண்ணுறோம், முஸ்லீம்களை யாரும் பண்ணுறதில்ல, இந்த கேள்வி எங்களுக்கு வராது.